வாணியம்பாடியில் வனபத்திரகாளி அம்மன் கோவிலில் உலக நன்மை காக்க சிறப்பு யாகம். 3 மேற்பட்ட எலுமிச்சம் பழத்தை ஆக்ரோஷமாக சுவாமியாடி கொண்டே தலையால் எலுமிச்சம் பழத்தை உடைத்து ஆட்டின் ரத்தத்தை குடிக்கும் இளங்கோ சுவாமி. பக்தர்கள் பரவசம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த லாலையேரி இந்திரா நகர் பகுதியில் ஓம் அவ் வனபத்திரகாளி அம்மன் கோவில் உள்ளது. உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் மற்றும் மாந்திரீகவாதிகளால் கைவிடப்பட்ட நோயாளிகளை இந்த வனபத்திரகாளியம்மன் அருளால் பூரண குணமடைந்து நோய்களை தீர்க்கும் அம்மனாக இருந்து வருகிறது. இக்கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை என்று பூஜைகள் நடைபெறும். ஆண்டுக்கு இருமுறை உலக நன்மைக்காக சிறப்பு யாகம் முற்பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இந்த ஆண்டு பங்குனி மாதம் அமாவாசை என்று கோவில் வளாகத்தில் மஞ்சளில் சிவன் சக்கரம், பிரம்மன் சக்கரம், ஈசனின் தாய் வனபத்திரகாளியம்மன் சக்கரம் வரைந்து அதனை சுற்றி எலுமிச்சம் பழங்களை வைத்து பூஜைகள் நடைபெற்றன. அதன் பின்னர் இளங்கோ சுவாமி புடவை உடுத்திக் கொண்டு யாகங்கள் செய்த பின் பம்பை மேளங்கள் முழங்க அவர் மேல் ஆக்ரோஷமாக சுவாமி வந்தது. அவர் தன்னை தானே சாட்டையால் அடித்துக் கொண்டார். அதன் பின்னர் சக்கரங்கள் மீது கற்பூரம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து இளங்கோ சுவாமி சக்கரத்தின் மீது உள்ள 100 மேற்பட்ட ஒவ்வொரு எலுமிச்சம் பழத்தையும் தன் தலையால் உடைத்த பின்னர் வனபத்திரகாளியம்மனுக்கு கோழி, ஆடு மற்றும் எருமை பலி கொடுத்து அதன் ரத்தத்தை குடித்தார் இளங்கோ சுவாமி. இவர் கடந்த 28 ஆண்டுகளாக அருள்வாக்கு செல்லி வருகிறார். தன்னை நாடி வருபவர்களுக்கு தாயாக இருந்து மண்டியிட்டு மடமாற அம்மனை வழிபட்டு குழந்தை பாக்கியம், பில்லி சூனியம், மரண பயம் போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபட அருள்வாக்கு சொல்லி காப்பாற்றி வருகிறார். சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து வனபத்திரகாளியம்மனை வணங்கி வருகின்றனர். அம்மாவாசே ரத்திரிலே அலிதாரா.